ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனலில் வந்து என்னோடய பர்த்டே விளாக் தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்ததுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாச்சு. அந்த க்ரீம் கேக்ஸ், அந்த கப் கேக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்போ பார்த்தோன்னா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எனக்காக வந்து கேக் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நான் அந்த ப்ரெட் அதெல்லாம் மேக் பண்ணி கொடுத்துட்டேன், க்ரீமும் கொஞ்சம் பீட் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ அதில் வந்து நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ எங்கேயாவது கேக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நான் வேண்டான்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன். இல்லைனா என்னையே பண்ண சொன்னார். இல்லை வந்து நான் வந்து பண்ணனா எனக்கே வந்து நான் பண்ணிக்கிட்டேன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு அவமானமாக எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட அந்த டேர்னிங் டேபிள் அண்ட் அந்த நைஃப்லாம் வந்து கொடுத்தாச்சு. நீங்களே என்ன பண்ணுறீங்களோ எப்படி டிசைன் போடணுமோன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், எதனா ஒன்று தெரியலன்னா நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து டிசைன்ஸ் போட வந்து ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஏதோ போட்டு நல்ல ஒரு நல்ல ஒரு மேஸ்திரி வேலை மாதிரி பார்த்து எடுத்து பூச ஆரம்பிச்சிட்டாரு. என்னான நமக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டுன்ற மாதிரி கேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நானும் பார்த்தேன், எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கெலாம் வந்து நான் நினச்சேன் கேக் வந்து ரொம்ப நல்லாவே வராது, என்ன சொதப்பி வைக்க போகிறாரோன்ட்டு பயமாக இருந்தது. ஆனால் ஓரளவுக்கு நல்லாவே வந்திருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இந்த சைடெல்லாம் வந்து துடைக்க சொல்லியாச்சு. துடைக்க சொல்லிவிட்டு இந்த சாக்லேட் கனாஷ் வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணோம். சாக்லேட் கனாஷ் ப்ரிப்பேர் பண்ணுற இடத்துல மட்டும்தான் வந்து நான் வந்து அந்த ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு போனதில் வந்து கொஞ்சம் கோகோ பவுடர் வந்து டார்க் கலர் வரும்ன்றது எக்ஸ்ட்ரா போட்டதுனால மட்டும் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக வந்து கசப்பாக இருந்தது. மற்றபடி டேஸ்ட் வைஸும் ஒன்றும் எந்த வித காம்ப்ரமைஸும் இல்லாமல் நல்லா வந்து இருந்தது. அந்த ஒரே ஒரு சின்ன கசப்பு மட்டும் தான் இருந்தது. ஸோ நான் கேக்கு செய்யும்போது கூட இவ்வளோ குனிஞ்சது இல்லை போல். பட் வந்து நான் கேக் பண்ணும்போது அவர் நல்லாவே வீடியோ எடுப்பார். எனக்கு வந்து வீடியோவே எடுக்க தெரியல, அதனால் வந்து ஒரு இடம் இந்த வீடியோ ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு மாதிரி அசைஞ்சு அசைஞ்சு அப்படி தான் இருக்கும் வீடியோ. அதனால் நான் அவராக இருந்தால் இந்த மாதிரி அந்த கரெக்டான அந்த ஒரு பொசிஷனாக அந்த பொசிஷன் வச்சு தான் எடுப்பார். கொஞ்சம் வந்து நான் சிரிச்சிட்டே எடுத்ததுனால வந்து இதை சரியாகவே எடுக்கல. ரொம்ப ஷேக்கிங்கான ஒரு கேக்ஸ் அண்ட் ஷேக்ஸுன்ற மாதிரியான ஒரு டோனில் போயிட்டோம். அதுக்கப்புறம் இதை வந்து ட்ரிப்பிங்ஸ் விட்டதுக்கப்புறம் வந்து கீழே இங்கே டிசைன்ஸ் போட சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் டிசைன்ஸ் போட்டு கேக் கட் பண்ணோம். என்ன கிஃப்ட்டு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொல்கிறதுக்கு வரைக்கும் நீங்கள் பார்க்கணும்னு சொல்லிட்டு சொன்னால் வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வ்ளாக்ஸ், என்ன மாதிரியான வ்ளாக்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டுன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இப்போ கீழே வந்து ஒரு பைப்பிங் பேக் எடுத்து ஒரு நாசில்ஸில் வந்து இந்த மாதிரி ரோஸ் நாசில்ஸில் வந்து கீழே வந்து டெக்கரேஷன் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் பண்ணதுக்கப்புறம் வந்து மேலேயும் வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணியாச்சு. கொஞ்சம் ஒரு மாதிரி ரோஸ் டிசைனில் வந்து போட ஆரம்பித்தாச்சு. அது வந்து கொஞ்சமாக அந்த இடத்துல வந்து வழுக்க ஆரம்பிக்கும். எப்போவுமே வந்து நம்ம சாக்லேட் கனாஷ் இருக்கும்போது அந்த இடத்துல வந்து வழுக்க ஆரம்பிக்கும். அதனால் நம்ம வந்து உடனே போடணும். அது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தெரியும். நானே ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். நம்ம ஒன்று டிசைன் பண்ணால் அது ஒன்று படுத்துக்கும், அதுக்கப்புறம் அந்தந்த கேப்ஸை ஃபில்லப் பண்ணி இந்த சாக்லேட் ட்ரிங்கிள்ஸ் எல்லாம் போட்டு எடுத்துகிட்டு கேக்கு வந்து தயாராகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து என்ன கிஃப்ட்டு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுன்ட்டு பார்த்துட்டே இருக்கும்போது, ஸோ இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இந்த கேக்கு தான் வந்து நமக்கு கிஃப்ட் அப்படின்ற மாதிரி. ஆனால் வந்து எனக்காக வந்து கிஃப்ட்டு வாங்குறதுக்காக ஆக்சுவலி வந்து இது பண்ணியிருந்தார் போல. என்ன கிஃப்ட்டு வாங்கணுன்றது தெரில. அதுக்கப்புறம் இப்போ வந்து நாங்கள் கேக் வெட்டிட்டோம். கேக் வெட்டினதுக்கப்புறம் வந்து கிஃப்ட்டு கொண்டு வந்து கொடுத்தாரு. கிஃப்ட்டு கொண்டு வந்து கொடுக்கும்போது வந்து அதில் வந்து வெறும் இதுவாகவே கொடுத்துட்டாரு, கேஷாகவே கொடுத்துட்டாரு. அதை தான் வந்து என்ன எனக்கு ஒரே உண்டியல் எடுத்து கொடுத்துட்டு வந்து கட் பண்ண சொல்லிட்டாரு. அதை வந்து கட் பண்ணி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் நின்றுட்டு இருக்கும்போது அந்த உண்டியில் வந்து இது பண்ணி கட் பண்ணி பார்த்தோம். கட் பண்ணி பார்த்ததில் வந்து அதில் வந்து ஒரு 4000 கிட்டே இருந்தது. ஸோ அந்த 4000 வந்து என்ன சொன்னாருன்னா, நீங்கள் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டுன்றதை வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நானாக அதில் வந்து நமக்கு தான் காசாக கொடுத்த எப்போவுமே என்ன பண்ண தோணும், வீட்டுக்கு ஏதாவது செலவு பண்ணிக்கலாம், எதுக்கு இதில் வந்து இப்போ வந்து முடிஞ்சு போன பர்த்டேக்கு வந்து கிஃப்ட்டு வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுன்ட்டு சொன்னோம். அதுக்கப்புறம் வந்து இதுலேருந்து ஒரு 500 எடுத்துகிட்டு போய் சும்மா ஹோட்டலில் மட்டும் வந்து சாப்பிட்டு இந்த விழாக முடிச்சுக்கிட்டோம். ஃப்ரீ முடிச்சுட்டு எடுத்த ஃபோட்டோஸ் மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலி ஹோட்டலுக்கு போன விளாக் வந்து எடுக்க முடியல. மோஸ்ட்லி வந்து ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றது வந்து நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் வந்து இந்த ஹோட்டலில் சாப்பிடுங்க, அந்த ஹோட்டலில் சாப்பிடுங்கன்னு சொல்லி எதையும் வந்து யாரையும் என்கரேஜ் பண்ண மாட்டேன். தட்ஸ் வை நான் அதை போடலை. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் மோனிஸ் கேக் டவுனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.